my side. We're burning so bright. Hello my dear friends, welcome back to our channel. So now in the video ko or like kuduthirunga ena namba subscriber kaga inda video. So neenga pandra oru oru like um inda video ellarkum recommendation agum ore oru like kuduthirunga. Namma subscriber enna question ketirukanga appdin ketina dana segara dana appindra bro pathina bro gym la workout pandra mari beat la workout panna andha result namakku kedaikuma gym body pola kedaikuma appdin solli kekkranga. So adukaga dhaan inda video ellarkume useful ah irukum. So marakama namba channel ku ore oru like kuduthittu video ellarkume share pannunga. Okay friends, ipa pathina video ku la poiralam. So namma pathina ஜிம்மில் ஒர்க் அவுட் பண்ணுறதுனாலையும் வீட்டில் ஒர்க் அவுட் பண்ணுறது என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஜிம்மில் பார்த்தினா நீங்கள் வந்து ஒர்க் அவுட்ஸ் பண்ணுறதுனால உங்களுக்கு நல்ல ஷேப் நல்ல சைஸ் பார்த்தினா சீக்கிரமாகவே கிடைச்சிரும். அதாவது 1 மந்த்லேயே உங்களுக்கு பார்த்தினா விசிபிளான ரிசல்ட் லைட்டாக தெரிய ஆரம்பிக்கும். எதனால் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் வந்து வெயிட்ஸ் வச்சு ஒர்க் அவுட் பண்ணுறீங்க. ஸோ எந்த அளவுக்கு நீங்கள் வெயிட் வச்சு ஒர்க் அவுட் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு ட்ரான்ஸ்ஃபரான விசிபிலேஷன் வந்து உங்களுக்கு சீக்கிரமாகவே தெரிய ஆரம்பிக்கும். ஸோ நீங்கள் நார்மலாக பாடியில் வந்து ஒர்க் அவுட்ஸ் பண்ணிட்டீங்கன்னா, அதாவது பாடி வெயிட்ஸ் வச்சு ஒர்க் அவுட் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா, ஸோ அது பார்த்தினா ஷேப் சைஸ் கிடைக்கிறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும். ஜிம்மை கம்பேர் பண்ணுறதை விட, அதாவது வெயிட் ட்ரைனிங் வச்சு கம்பேர் பண்ணுறதை விட, நார்மலாக நீங்கள் பாடி வெயிட்ஸில் ஒர்க் அவுட் பண்ணுறது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லேட்டாக தான் ரிசல்ட் கிடைக்கும். பாடி வெயிட் ட்ரைனிங் ஒர்க் அவுட்ஸ் பார்த்தீங்கன்னா குறுகிய காலம், அதாவது ஷார்ட் பீரியட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தசைகளை வளர்க்குறதுல மிகவும் பயனுள்ளதாக இருக்கும். அதாவது முக்கியமாக ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஜிம்மில் போய் நம்ம ஒர்க் அவுட்ஸ் பண்ணும்போது நம்ம மசிலில் இருக்க மசில்ஸ் டெவலப்மெண்ட், மசில் க்ரோத்லாம் சீக்கிரமாகவே நம்மளுக்கு விசிபிளாகவே தெரிய ஆரம்பிக்கும். ஹோம் ஒர்க் அவுட் பண்ணுறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா வீட்டிலே அவங்க பாடியை ரொம்பவே நெகிழ்ச்சியாக வைக்கிறதுக்கும் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது. முக்கியமாக அவங்க பாடி ஆரோக்கியமாகவும் மெயின்டைன் பண்ண முடியும். ஸோ பாடி ஒர்க் அவுட்ஸ் பண்ணுறவங்க பார்த்தீங்கன்னா அதிகமாக காயங்கள்லேருந்து தப்பிப்பாங்க, அதாவது அதிகமாக இன்ஜுரிஸ்லாம் அவ்வளோக்கு ஆகாது. ஸோ நீங்கள் உங்கள் பாடி வெயிட்டில் வந்து நீங்கள் வந்து ஒர்க் அவுட்ஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஃபார் எக்ஸாம்பிள், ரன்னிங், ஜாகிங், சைக்கிளிங், ஸ்விம்மிங், புஷ்அப்ஸ், புல்அப்ஸ், ஹேங்கிங், ஸோ இது மாதிரியான பாடி வெயிட்டில் வச்சு நீங்கள் வந்து ஒர்க் அவுட்ஸ் பண்ணுங்கள். நீங்கள் எந்த அளவுக்கு உங்கள் பாடி வெயிட்டை வச்சு மட்டும் ஒர்க் அவுட்ஸ் பண்ணுறீங்க, அதாவது நார்மலாக மெஷின்ஸ் அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த தம்பிள்ஸ்லாம் ஒர்க் அவுட் பண்ணாமல் நார்மலாக உங்கள் பாடி வெயிட்ஸில் வச்சு ஒரு நல்ல ஷேப், ஒரு நல்ல ஃபிசிக்கை நீங்கள் கொண்டு வந்துட்டீங்கன்னா அதுக்கப்புறம் அந்த பாடி ஷேப் பார்த்தீங்கன்னா ஒரு 1 வீக்குக்கு அப்படியே தான் இருக்கும். ஸோ எந்த அளவுக்கு நீங்கள் வந்து மெஷின்ஸ்லலாம் அதிகமாக ஃபுல்லாக ஒர்க் அவுட் பண்ணுறீங்களோ அந்த உடம்பு பார்த்தீங்கன்னா நீங்கள் மெஷின்ஸில் ஒர்க் அவுட் பண்ணாமல் ஒரு 1 வீக் இருந்தீங்கன்னா அந்த ஷேப் பார்த்தீங்கன்னா சீக்கிரமாகவே இறங்க ஆரம்பிச்சிரும், பாடி வந்து வெயிட் லாஸ் ஆக ஆரம்பிச்சிரும். ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா ஜிம்மை வந்து குவைட் பண்ணுறதுனால சீக்கிரமாக அந்த ஷேப் சைஸ் வந்து உங்களுக்கு இறங்க ஆரம்பிச்சிரும். ஸோ கண்டினியூஸாக நீங்கள் வந்து ஒர்க் அவுட் பண்ணால் மட்டும்தான் அந்த ஷேப் அண்ட் சைஸ் அந்த வெயிட்டை வந்து மெயின்டைன் பண்ண முடியும். ஸோ முக்கியமாக பாடி வெயிட்லேயே நீங்கள் வந்து ஒர்க் அவுட்டை ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஜிம்முக்கு போக முடியாதவங்க வீட்டிலே பாடி ஒர்க் அவுட்ஸ் பாடி வெயிட்டை வச்சு ஒர்க் அவுட்ஸ் பண்ணுறதுனால உங்களுக்கு நல்ல ரிசல்ட் கிடைக்கும், உங்கள் பாடி ஆரோக்கியமாகவும் ஃபிட்டாகவும் வைக்க முடியும். ஹோம் ஒர்க் அவுட் நம்ம கண்டினியூஸாக பண்ணுறதுனால ஏரோபிக் கெப்பாசிட்டி, முக்கியமாக ஃப்ளெக்சிபிலிட்டி, முக்கியமாக ஸ்ட்ரென்த்தை வந்து இம்ப்ரூவ் பண்ண முடியும்னு சொல்லி சில ரிசர்ச்சில் சொல்கிறாங்க. ஸோ நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ஜிம்மை குவைட் பண்ணுற விஷயம் எதனால் குவைட் பண்ணுறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, நோ டைம் ப்ரோ அப்படின்னு சொல்லி தான் நான் நிறைய பேர் சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன். ஸோ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா உங்கள் லைஃப்பில் உங்கள் பாடிக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா 24 ஹவர்ஸில் ஒரு 1 ஹவர் 1.5 ஹவர்ஸ் நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணாட்டி வேறு வேஸ்ட்டு தான். ஸோ அதை பார்த்தீங்கன்னா நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணணும், எவ்வளோ பெரிய வேலையாக இருந்தாலும் அதை பார்த்தீங்கன்னா தள்ளி வச்சுட்டு நீங்கள் வந்து ஒர்க் அவுட்ஸ் பண்ணி உங்கள் பாடியை ஃபிட்டாக வைங்க. ஸோ உங்கள் ஃபிசிக்கை எந்தளவுக்கு ஃபிட்டாக வச்சுருக்கீங்களோ நீங்கள் ஆரோக்கியமாகவும் இருக்க முடியும், எல்லோரும் முன்னாடி அட்ராக்டிவாகவும் இருக்க முடியும். ஸோ அதை மட்டும் நல்லா புரிஞ்சுக்கோங்க கைஸ். முக்கியமாக ஈட் ஹெல்த்தி ஸ்டே ஹெல்த்தி. ஸோ நல்லா சாப்பிடுங்க, நல்லதை மட்டும் சாப்பிடுங்க. ஸோ இப்போ வந்து நீங்கள் அதிகமாக ஜங்க் ஃபுட்ஸ், ஆயில் ஃபுட்ஸ், ஸ்மோக்கிங், ஆல்கஹால் இது மாதிரிலாம் எடுக்கிறதுனால இப்போதைக்கு உங்களுக்கு நல்லா தான் இருக்கும். ஸோ போக போக உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 30 ஏஜ் 50 ஏஜுக்கு மேலெலாம் கண்டிப்பாக ஹார்ட் டிசீஸ் அப்புறம் பார்த்தீங்கன்னா லங்ஸ் கேன்சர் இது மாதிரியான ப்ராப்ளம்ஸ்லாம் கண்டிப்பாக வரும். இப்போ டைமே கிடைக்கல அப்படின்ற காரணத்துக்காக நீங்கள் ஒர்க் அவுட்ஸ் பண்ணாமல் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு பெருசாகி ஒரு பாடியில் பிளட் சுகர் லெவலெலாம் இன்க்ரீஸ் ஆகும், அதுக்கப்புறம் பிபி ப்ரெஷர் இது மாதிரி பிரச்சனைகள்லாம் வரும். ஸோ இப்போவே நல்ல டயட் நல்ல எக்ஸசைஸை ஸ்டார்ட் பண்ணுங்கள் கைஸ். முக்கியமாக இந்த வீடியோ எல்லாருக்கும் ஷேர் பண்ணிடுங்க. ஸோ அதான் ரொம்ப முக்கியமான விஷயம். ஸோ பை கைஸ்.